Hi. Good evening. என்னடா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த யூடியூப் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லவே கிடையாது. இது ஆரம்பித்தது 2018 டிசம்பரில். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணேன். நம்ம தெரிஞ்சவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், அவங்க நம்மளை காமெடி பண்ணுவாங்களேன்னு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி நிஷா, அவள் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் மானத்தை வாங்கிட்டா என்னோடய காலேஜ் மேட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல. அன்றைக்கு கிட்டத்தட்ட 1 hour அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், ஏன் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள், ஏய் போட்டால் நல்லா இதுதானடி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அப்போ திரும்ப திரும்ப அவகிட்ட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவள் இல்லை, யூஆர் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கில்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு என்னன்னு தெரியல, யாரோ ஒரு 3வது மனுஷங்க முன்னாடி நானாக இருப்பேன், பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ எனக்கு தெரிஞ்சவங்க முன்னாடியோ ஏதோ ஒரு சின்ன ஒரு ஷை ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாமல் நானாக இருக்க முடியாதுங்கிற அந்த ஒரு தாட் எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால்தான் நான் வந்துட்டு அப்படி யோசித்தேன், யார்கிட்டையும் சொல்ல வேணாம், சீக்ரெட்டாக இருக்கட்டும், எப்போயாவது ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து அது தானாக தெரியும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் சாரி ஃபார் தேட் நிஷா அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ், யார் இதை பார்த்துட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், நான் யார்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். இதுதான் ரீசன், வேற எதுவும் இல்லை பெருசாக. தென் அந்த ஷைனஸை போக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஓகே, யாரோ பார்க்குறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு அவளால் க்ரியேட் ஆயிருக்கு. தட் இஸ் ரியலி அ குட் திங். அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் போயிட்டு என்னோடய ஆஃபீஸ் மேட்ச் எல்லாம் சேர்ந்து ரஹ்மான் ப்ரோக்ராமுக்கு போகணும், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஃபஸ்ட் லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வெளியில் வந்தார். அப்போ போய் கேட்கும் போது சொல்லிட்டாரு, என்ன ஐயோ மேட் பீப்புளா, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் வந்தால் போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணி பார்க்கணுமா, அது நீங்கள் டிவியில் பார்த்துடலாம்ல, அப்படியே அப்படியான்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அப்செட் ஆகி திரும்ப வந்துட்டோம். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் கூலாயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நாங்கள் போய் அந்த கேபின் முன்னாடி நின்றுட்டே இருந்தோம். ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்கும் போது திரும்ப அவர் பார்க்காத மாதிரி ஃபோன் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாரு. அண்ட் ஃபைனலி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. உள்ளே போயிட்டு இப்படியே தயங்கி தயங்கி நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு முன்னாடி போன என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸ்டார்ட் பண்ணான். அவள் சொன்ன அந்த மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம்க்கு டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், நிறையா விலை கொடுத்து, ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும் சார் அப்படின்னு சொன்னான். ஓகே போகலாம், பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அவர் நிறைய கதை பேசினார், என்னென்னமோ பேசினார். நிறையா இளையராஜாவோட சாங்ஸை பற்றியெல்லாம் சொன்னார். அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசி எங்களுக்கு ஒரு செக் வச்சார். நீங்கள் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, யார் யாரெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராமுக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, ஏன்னா நான் ஒரு பாத்ரூம் சிங்கர் தான், பாடினதே கிடையாது. வெளில எல்லார் முன்னாடியும் பாடணும்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பேசுறது என்னை எந்த ஸ்டேஜில் விட்டாலும் நான் பேசிடுவேன் ஓரளவுக்கு தைரியமாக, பட் பாடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. எல்லாரும் கண்ணு மூடிட்டு இருந்தால் நான் அப்போ பாடிடுவேன், யார் பாடுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் சூப்பராக பாடிடுவேன். சூப்பரான்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக பாடுவேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு பாடணுமான்னு எனக்கு யோசிக்கும் போதே எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, அதுவும் ஆஃபீஸில் ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு பாடலான்னு நான் ஒரு 3 பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் நான் ஏதாவது பாடுறேன், எது நீங்கள் லைக் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். யாராவது லைவ்ல இருக்கீங்களா? யாராவது லைவ்ல இருக்கீங்களா? ரேவதி இருக்கியா? ரேவதிமா இருக்கீங்களா?
யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஐ ஹோப் யாரும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒன் வாட்சிங் நவுன் இருக்காது, நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அட் சம் டைம் சம்மன் வில் பி சீன். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ வந்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேட் ஐ வில் டிசைட் வாட் சாங் ஐ ஷுட் சிங். இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும் இல்லையா? ரெண்டு பேர் யாரோ பார்க்குறாங்க. யாருன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் அ ஹிண்ட் ஹூஸ் வாட்சிங்ட்டு. ரெண்டு பேர் யார்? எனி ஒன் அண்ட் கமெண்ட். வர்ஷா, வர்ஷன் ஃபேஷன், ரேவதி, ஹாய், நான் பார்க்குறேன். இன்னொருத்தாங்க யார்? ரேவதி நானாக தான் இருக்கும் இல்லையா? ஓகே ரேவதி, நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வரட்டும். ஸோ பாட ஆரம்பிக்கிட்டா? எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமாக வருது. பாடுட்டா? நான் காலேஜில் எப்பயாவது பாடியிருக்கேண்ணா. நீ சூப்பராக பாடுவே ரேவதி, ஐ லைக் யுவர் சாங். ஹாய், எப்படி எதுக்குப்பா லைவ் பேட்டா 999? அது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்காக, ஒரு மூணு பாட்டு பாடி அந்த எந்த பாட்டு பாடலான்னு டிசைட் பண்ணுறதுக்காக தான் பேட்டா 999. பாடலாமா? ஒருத்தர் தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நாளைக்கு எப்படி போய் பாட போகிறேன்னு தெரியலையே. லுக் இன் டு த லென்ஸ். ஓகே ஓகே ஓகே, பாட்டுலாம் பாடுவீங்களா? சூப்பர்ப்பா. பாட்டெல்லாம் பாடுவேன்னு எனக்கு தெரியாது. பாத்ரூம் சிங்கர் ரஹ்மான்னா ரொம்ப 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 பிடிக்கும். எப்போ பாரு ரஹ்மான் பாட்டே கேட்டுட்ருப்பேன். இளையராஜா சாங்ஸ், இளையராஜா பாடினது ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் போட்டு மற்றவங்க பாடுறதோட இளையராஜா அவராக பாடின, அவர் ஓன் குரலில் பாடினது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கே பாட போகிற? என்னோடய ஆஃபீஸில் நாளைக்கு, பட் அது கன்ஃபார்மானு தெரியாது. பட் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்களான்னு தெரில. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். ஷால் ஐ ஸ்டார்ட்? பேட்டா 999, மை ஃபேவரைட் டூ ரஹ்மான். சம அடிச்சுக்கலாம், எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே நைட்டு ஃபுல்லாக சாங் கேட்கணுனாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் ரஹ்மான் சாங்ஸு. ஆல் டைம் ரஹ்மான் ஃபேவரைட். ஆமாம், நம்மளோட 90s கிட்ட எல்லாருக்குமே ரஹ்மான் தான் செம்ம ஃபேவரைட். ஹாய் நரேஷ். நரேஷ்க்கு தமிழ் தெரியாது, ஹீஸ் அ ஹிந்திவலா. அவரை பார்த்து தான் கிட்டத்தட்ட எனக்கு எஸ் யூ கேன் சிங் நவ் ஐம் வெயிட்டிங். ஓகே, அவரை பார்த்து தான் எனக்கு பாடத்துக்கான கான்ஃபிடென்ஸே வந்துருச்சுன்னு சொல்லலாம். யாக்கை த்ரீ சாங் பாடுங்க, அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் பாட போகிறது ரஹ்மானோட சாங் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா ரஹ்மான் சாங்கில் மியூசிக் செம்மையாக இருக்கும், நம்ம மியூசிக் இல்லாமல் பாடணுன்னா ரொம்ப மொக்கையாயிடும். ஸோ கொஞ்சம் வேர்டிங்ஸில் வர சாங்ஸாக பாடலான்னு இருக்கேன். ஓகே ரெடி? ஓகே ரெடி ஸ்டெடி கோ. தென்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்பில, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொண்ணம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது,
உறவும் இல்லாமலே இருமனாயேதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பாயினிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது. நினைவில் வரும் நிறங்களே தின்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ நினப்புல. ஈரம் விழுந்தாலே நிலத்தில் எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பலாயினோ சிலிர்க்குது, ஆழம் விழுதாக ஆசைகள் நெஞ்சலாடுது, அலையும் அலை போல அலகலா கோலம் போடுது. குயிலே குயிலினமே அந்த இசையால் கூவுதம்மா, கிளி கிளினமே அத கதையா பேசுதம்மா, கதையா விடுகதையா அவதில்லையே அன்பதாம். தின்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. வந்து வந்து போகுதம்மா இன்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறமம்மா. உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன, தின்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. திங்கள் வந்து காயும் போது என்ன பண்ணமோ நினப்புல. எப்படி பாடிட்டேன், ஓகேயா? எனக்கு தெரியல. ஓகேயா? நிறைய இடத்துல எனக்கு அப்படியே தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாட முடியல. ஓகே தானே? இது ஒரு பாட்டு. நெக்ஸ்ட்டு பாட்டு இன்னொன்று இருக்குது, அது ரஹ்மான் சாங் தான். பண்ணலாம்ல? ஆக்சுவலாக சித்து ஸ்ரீராமோட குரல் கேட்டு கேட்டு நிலா காய்கிறது சித்து ஸ்ரீராம் பாடினது. அதில் வந்து நிறையா லிரிக்ஸ் கட்டாக இருக்கும். ஸோ நான் லிரிக்ஸ் பார்க்கல, சும்மா எனக்கு தோணதை பாட போகிறேன். ஓகேலா? நிலாக்காய்கிறது நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். சுலை சிரிக்கின்றது தின்று சிரிக்கின்ற யாரும் சுகிக்கவில்லை, இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லை, வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓய்.
என்றும் வானில் நிலா காய்கிற நிறம் தேய்கிறது யாரும் சுகிக்கவில்லை. இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். அதுக்கப்புறம் வரல. ஓகே, ஹா யுகாதேஷ், ஹா ஹா ஹா, வா நீ பாடு, வா நீ பாடு, ஃபுல்லாக பாரு, அப்போ தான் தெரியும் என்னன்ட்டு. ஓகே, அப்போ நம்ம கரோக்கி போட்டுக்கலாம். தனியாக பண்ணால் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர். பட் சிரித்தாலும் நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சாங் நாய், செகண்ட் சாங் நாட் லவுட். ஓகே, லவுடாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? கேட்கலல்ல. ஓகே, கரோக்கி ஆசை சாங் பாடலாமா? பட் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வருதுன்னு தெரியாது. காலேஜில் ஒரு ப்ரோக்ராமில் சிங் பண்ணாமா நவ் என்ன மேடம் யூடியூப்பில் சிங்கிங் ப்ராக்டிஸ்? சும்மா இவ்வளோ நாளாக பண்ணலைன்னா என்ன, இப்போ பண்ணக்கூடாதா? ரேவதி, ரெண்டில் எதுவும் ஓகே, ஒன்றுமே சொல்லலை. பட் எனக்கு நிலா காய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசைன்னு ஒரு சாங், ஹா இல்லை, சின்ன சின்ன ஆசைன்னு வரும் இல்லையா, அது கரோக்கி. சும்மா மலையாளம், சும்மா சும்மா ட்ரை மலையாளம் சாங். கருத்த பெண்ணே, கருத்த பெண்ணே தெரியாது. மியூசிக் கேக்குதா? பார்த்து தான் பாட போகிறேன். ஃபஸ்ட்டு சாங் பக்கா சூப்பரில். ஓகே, ரஹ்மான் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் லைட் போட்டுக்கலாம். சின்ன சின்ன ஆசை, ஆசை முடிந்து வைத்த ஆசை, நிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, நிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. இதான் லைவ் கான்சர்ட் ஆகும். ஹாய், மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்னலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை.
கம்மி பண்ணுமா? ஓகே. நான் பாடுற சாங்கெல்லாம் காப்பிரைட் வராது. சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் பனி தொலைக்குள் நானும் படுத்து கொள்ள ஆசை, சித்திரத்து மேலே சேலை கட்ட ஆசை, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை, மின்னிலவு தொட்டு முத்தமிட ஆசை, பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. சோ விச் இஸ் குட்? ஏதோ ஓகே. ஃபஸ்ட் சாங்கா செகண்ட் சாங்கோ தேர்ட் சாங்கா ஏதோ ஓகே. பாலா பேட்டா தி சாங் வாய்ஸ் பக்கா தேன் அதர் டூ. ஓ ஓகே, தேங்க்யூ. தேர்ட் ஒன், பட் தேர்ட் ஒனுக்கு நான் மியூசிக் போட்டனால என்னோடய சாங்கு மீன் என்னோடய வாய்ஸை தூக்கி கொடுத்துருக்குமா இருக்கும். உங்களுக்கு இந்த மியூசிக்னால வாய்ஸ் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஏமாத்திருக்கேன். ஆனால் தனியாக போய் நாளைக்கு பாடினா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் ஓகே ஓகே. நாளைக்கு ஐ திங்க் ஐ கேன் கோ வித், அது நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸ்மூலி ட்ரை பண்ணுங்க. ஸ்மூலி தெரில எனக்கு, நான் ஜஸ்ட் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஸ்மூலி, பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்மூலி எனக்கு தெரில. நான் அவ்வளோ பெரிய பாடகிலாம் கிடையாது, ஜஸ்ட்டு நாளைக்கு பாடணுமேங்கிறதுக்காக ஏதோ பாடிட்டு இருக்கேன். பட் ஐ என்ஜாய் ஹியரிங் மியூசிக், ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருப்பேன், ஒரே அடிக்காது. ஃபஸ்ட் ஒன் இஸ் நவடேஸ் வெரி ட்ரெண்டிங் சாங்டா. ஓகே ஓகே. ஏய், அது பழைய சாங்கில் ஆஃபீஸில், பெரிய இடத்துலலாம் இல்லை, ஸ்டேஜில் ஒன்றும் கிடையாது, ஆஃபீஸில் தான். நமக்கு மைக் கொடுத்து ஆப்போசிட்டில் எல்லோரும் பிளாக்காக இருட்டாக இருக்கும் போது பாட சொன்னால் நான் பட்டன் பாடிடுவேன். பட் வெளிச்சத்தில் எல்லோரும் முன்னாடியும் பாடணுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கு நாளைக்கு பாட போகிறேன். ஓகே ஓகே, நான் ஐ வில் கோ வித் த ஃபஸ்ட் ஒன். ஸோ முக்கவாசி அங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வயசானவங்க தான், அவங்களுக்கு அந்த சாங் பாடினா ஓகேவாக இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி மியூசிக் போடுத்தாவில் நம்ம பாட்டுன்னு பாடிக்கிட்டே இருக்கலாம். சூப்பர் சிங்கிங், தேங்க்யூ ஹீரோ, தேங்க்யூ. கண்டிப்பாக ரெண்டு பாட்டு நான் சொதப்பெல்லாம் பாடினேன் எனக்கே தெரியுது, சூப்பர்லாம் கிடையாது, ஏதோ பரவாயில்ல. இருட்டில் பாடினா தில்லு வரும், எஸ் லைட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க, பாட வராது நிஜமா. நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது எடுத்து பாட நல்லா இருக்கும், 96 மூவி பாரு புரி. ஓ ஓகே 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 ஓகே, அப்போ அதே பாடலாம். ஓகே இல்லை, பேட்டா பேட்டா உங்களோட ட்ரூ நேம் என்ன, யுவர் ஹீரோட ட்ரூ நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? மைக்கேல் ராயப்பன், மைக்கேல் ராயப்பர். விஜயோட நேமா? சே, உங்கள் நேமா? ஹரிஹர சுதன், யுவர் ஹீரோ தமிழோட பேர் ஹரிஹர சுதன். ஓகே, சூப்பர் நேம்.
ஓகே தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஹாய் பிரெயின் மாஸ்க் ஜி, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரீங்க? லைவ் போட்டு முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்படி இருக்காங்க உங்கள் வெள்ளைக்காரிய கரிஷ்மா? கேக்கெல்லாம் வெட்டி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டாடியாச்சு இல்லையா? கத்தியை கழுத்துக்கிட்ட வச்சாங்களே, என்ன பண்ணாங்க, வெட்டினாங்களா இல்லையா? ஹாய் மைக்கேல், மை நேம் விஜய் ஃபேன், அதனால் பேருக்கு பின்னால் ராயப்பன்னா என்னச்சுக்கிட்டேன். செம சூப்பர் சூப்பர், எனக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைலேருந்து 90 இயர்ஸ் கிட்ஸ்னாலே கொஞ்சம் விஜய் நம்ம பார்த்தது அவராக தான் இருக்கும். ஃபைன், ஓகே. ஸோ ஹாப்பி டு சீ யூ ஆல் ஹியர். அவங்களோட வேல்யூபிள் டைம் அண்ட் நம்ம ஒக்கையாக பண்ணாலும் அதை கொஞ்சம் நேரம் பார்த்து உங்களோட ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் நியூ வீடியோ கண்டிப்பாக ஜி, பட் ஐம் ட்ரைங். பட் என்ன சொல்கிறது, ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வீட்டில், ஒர்க்கு அங்கே ஒர்க்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோஸ் போடுறதுக்கு. ஐ ஹாவ் லாட் ஆஃப் வீடியோஸ் இன் ஸ்டாக், பட் எனக்கு எடிட் பண்ணி போட ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப ட்ரையாக எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். கடைசியாக கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், தட் வாஸ் ரோசோ ரா. நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்தோம், அந்த பாதி இன்னொரு இதில் இருந்துச்சு, பாதி இன்னொன்றில் இருந்தது, அதெல்லாம் எதுவுமே கம்பைன் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே போட்டு போட்டுட்டேன். பேட்டர் ட்ரிப்பிள்னா இன்ஸ்டா ஐடி என்ன, யாரோட இன்ஸ்டா ஐடி, வாய்ஸ் என்னதா இல்லை பிரெயின் மாஸ்கோட தான். ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ எம் ஸ்பீக்கிங் டூ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோஸ் அப்லோட் பண்ணு டி டியர், கொஞ்சம் கொஞ்சமாக கூட போடு, பட் விட்டுறாத, ஓகேவா? ஆல்ரெடி ஃபாலோயிங் பிரைன் மாஸ்க், உங்கள் இன்ஸ்டா ஐடி. என்னோட இன்ஸ்டா ஐடி கிரேசி உமன் ஃப்ளோ, கிரேசி உமன் ஃப்ளோ. பட் ஆனால் நான் அதில் பெருசாக கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது. யூ கேன் ஃபாலோ மீ இன் ஃபேஸ்புக் ஆல்சோ, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக. ஐ வில் ட்ரை ஹீரோ, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ பேட்டா. ஓகே, கிரேசி உமன் ஃப்ளோரா, யா அதே தான். ரேவதி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன், பட் ரொம்ப மொக்கையாக போட்டால் சிலர் ஃபோன் பண்ணி நீ ஏன் இவ்வளோ ரொம்ப மொக்கையாக போடுற, உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது, இப்படிலாம் போட்டினா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லும் போது ஐ ஸ்டாப்ட் அப்லோடிங். கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் ப்ரொசீடே பண்ண முடியல, இருக்கிறத சும்மாவது போடலான்னு நினச்சதையும் நான் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு. ஃபுல்லாயும் இன்றைக்கு வீடியோ சூப்பர், பிரெயின் மாஸ்க் அண்ணாவோட எல்லா வீடியோவும் செம்மையாக இருக்கும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரு தான் என்னோட என்ன சொல்ல, அப்பப்போ ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். நானும் எது டவுட்டாக இருந்தாலும் அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். வீடியோ சூப்பர் ஜி, பிரெயின் மாஸ்க் ஜி பாடியிருக்கேன், கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாட்டை பாருங்கள், எந்த பாட்டு நல்லா இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? போட்டிங்கன்னா நாளைக்கு நான் பாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீ ஸ்டார்டிங்கில் பண்ண வீடியோஸ் மாதிரி யூனிக்காக போடு. யூனிக்காக போடலாண்டா, பட் வியூஸ் பெருசாக வரல, ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு போட்டு டைம் இல்லை அவ்வளோவா எனக்கு. ஸோ ஐ வில் ட்ரை, மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யுவர் வேல்யூபிள் டைம் டு மீ. ஜி எல்லாம் சொல்ல வேணாம், உங்களோட நான் சின்ன பொண்ணு தான். ஸ்டார்டிங்கில் யூனிக்காக போடுவேன். ட்ராவல் வீடியோ கஷ்டம்ப்பா, செலவு ஆகும், பேசஞ்சர் கம்மிங், ஐ எம் கோயிங். ஓகே, ஓகே, எனிவே ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஐ ஹாவ் லாட் ஆஃப் கண்டென்ட் சொன்ன மாதிரி, எப்படியாவது டைம் ஒதுக்கி ஐ வில் ட்ரை டு அப்லோட் தோஸ் திங்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும், ரொம்ப 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 தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், யூ ஹவ் பீன் வாட்சிங் மீ இன் ஃப்ளோராஸ் 365 டேஸ்.